மனிதன் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் மன் பிளஸ் இதன் என்பதுதான் மனிதன் மன் பிளஸ் இதன் என்றால் என்ன பொருள் அடுத்தவனுக்கு இதமாக நடக்கக்கூடிய மனம் உடையவனாக இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதனுக்கு சமூகத்திற்கு இதம் தரக்கூடியவனாக உன் மனதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் என்பவனுடைய மைய மண்டபமாக இருப்பதே இந்த மனம்தான் வடமொழியிலும் மனஸ் என்ற சொல் இருக்கிறது அந்த மனசில் இருந்து வந்ததுதான் மனுஷன் என்கிற சொல் எனவே ஒரு மனித மாளிகையின் மைய மண்டபமாக இருப்பது மனம் அந்த மனம் தூய்மை பெற வேண்டும் அந்த மனதில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுவதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாடப்புத்தகங்களும் வகுப்பறைகளும் நீங்கள் தேடி தேடி பெறக்கூடிய தகவல்களின் மூலமாக எந்த அழுக்கு அகலாது நீங்கள் முயன்று முயன்று சிந்தித்து சிந்தித்து உங்களுக்குள்ளாகவே ஆத்ம சோதனை நடத்தி உள்ளே இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்கு முனைய வேண்டும் புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதனாலேயே ஒருவன் புத்தனாகி விடுவதில்லை அந்த புத்தகங்களில் வழங்கப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் உள்ளுக்குள் வைத்து சிந்திக்க வேண்டும் சிந்தனை மிக முக்கியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றனவே மனிதனை தவிர எந்த உயிர் இனத்திற்காவது சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறதா என்றால் இல்லை சிரிக்க முடியுமா என்றால் இல்லை இறைவன் பெரும் கருணையோடு நமக்கு மட்டும்தான் இரண்டு அரிய சீதனங்களை வழங்கியிருக்கிறான் ஒன்று சிரிப்பு இன்னொன்று சிந்தனை நம்மால் தான் சிரிக்க முடியும் எவ்வளவு முயன்றாலும் சிங்கம் சிரிக்காது புலி சிரிக்காது கிளி சிரிக்காது எதுவும் சிரிக்காது நம்மால் தான் சிந்திக்க முடியும் நம்முடைய உடம்பில் சதை எலும்பு தசை நீர் என்று என்பது விழுக்காடு அடைத்துக் கொண்டிருக்கிறதே அதற்கு பெயர் மனிதன் இல்லை நம்மை மனிதனாக உலகத்தில் இனம் காட்டுவது எது தெரியுமா நம்முடைய சிந்தனை சிந்தனை அதனால்தான் இங்கர் மிக அழகாகச் சொன்னான் படிப்பவன் சிந்திக்கிறான் சிந்திப்பவன் முன்னேறுகிறான் என்ற நீங்கள் எதற்கு படிக்க வந்திருக்கிறீர்கள் சிந்திப்பதற்காக படிக்க வந்திருக்கிறீர்கள் எதற்கு சிந்தனை முன்னேற்றம் அடைவதற்கு யோசித்துப் பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குதிரை எப்படி ஓடியதோ எப்படி படுத்ததோ எப்படி நீரை குடித்ததோ அதைத்தான் இன்று வரை மாறாமல் செய்கிறது எந்த விலங்கும் எந்த பறவையும் காலநடையில் எந்த மாற்றத்தையும் பெற்றது கிடையாது ஆனால் மனிதன் மற்றும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போல் இருக்கிறானா மனிதன் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறான் காரணம் என்ன மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது சிந்தனையின் மூலம்தான் மாற்றம் வரும் வளர்ச்சி வரும் அதனாலே தான் தெக்கார்தோ என்கிற அறிஞன் சொன்னான் ஒரு வரி குழந்தைகள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தனை குறித்து தெக்கார்தோ சொல்கிறான் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் என்றான் இவையெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை காலையில் நாம் கண் விழித்து இரவு கண் உறங்குகிற வரையில் ஓர் ஆயிரம் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம் எந்த வார்த்தைக்கும் ஆயுள் அதிகம் கிடையாது ஆனால் சில வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் காலத்தால் அழிக்க முடியாத வாக்கியங்கள் டெக்கார்தோ சொன்னதை யோசியுங்கள் ஐ திங்க் டேர் ஃபோர் ஐ நான் சிந்திக்கிறேன் ஓ அதனால் தான் நான் மனிதனாக இருக்கிறேன்